இன்னல் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுனுடைய கிருபையினால் சத்திய மார்க்கத்தை திருமறை குர்ஆன் மற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை வழிகாட்டுதலின் அடிப்படையிலே பின்பற்றி வாழ்ந்து வருகிறோம். இதிலே நமக்கு கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகள், சட்டதிட்டங்கள், அதில் ஒன்றான இந்த உலூஹியா என்கின்ற அறுத்து பலியிடக்கூடிய ஒரு வணக்கம், ஒவ்வொரு ஹஜ் பெருநாளின் பொழுதும் அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாளிலும் அதை அடுத்து வருகின்ற 11, 12, 13 மொத்தம் 4 நாட்களிலும் அறுத்து பலியிடக்கூடிய நாட்களாக இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. ஆடு, மாடு, ஒட்டகம் என்கின்ற இந்த 3 பிராணிகளையும் நாம் அறுத்து நமக்கும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுத்து வருகிறோம். இதனுடைய பின்னணியாக இருந்தது, இந்த சட்டம் கடமையாக்கப்படுவதற்கு பின்னணியாக இருந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம்தான் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அவர் தன்னுடைய பிள்ளையை அறுக்க முன்வருகிறார். நீண்ட நெடுகாலங்களுக்கு பிறகு தனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த குழந்தை மீது இப்ராஹிம் பாசம் வைத்திருக்கிறாரா, அல்லது இந்த உத்தரவை பிறப்பித்த அல்லாஹுவின் மீது கட்டுப்பாடு வைத்திருக்கின்றாரா என்பதை சோதிக்கும் முகமாக அந்த பிள்ளையை அறுக்க வேண்டும் என்கின்ற கடமையை நிறைவேற்றும் வண்ணத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களை அறுக்க முன்வரும் பொழுதுதான் இது தேவையில்லை, அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை கொடுத்து அறுத்து பலியிட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளை வருகிறது. அதிலே இறைவன் ஒரு இறைவனுக்காக நரபலி என்கின்ற ஒரு செயலை காஃபிர்கள், இறைவனை நம்ப மறுத்தவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அரங்கேற்றி வந்தார்கள். தன்னுடைய குடும்பத்தில் தோஷம் கழிய வேண்டும் என்றால், தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நஷ்டம் இருக்கிறது என்றால் அதை நீக்குவதற்கு என்ன செய்வது? தோஷங்கிறது இஸ்லாத்தில் இல்லை, நஷ்டங்கிறதும் இந்த குடும்பத்தினுடைய லாப நஷ்டங்கள் எல்லாம் அவனுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்கிறது. ஆனால் திடீரென்று தன்னுடைய குடும்பத்தில் சூனியம் வைக்கப்பட்டிருக்குது, இந்த மாதிரி வந்து ஏவல் வைக்கப்பட்டதுங்கிற மாதிரியான தவறான நம்பிக்கைகள், மூடத்தனமான நம்பிக்கைகள் காரணமாக நம்முடைய பிள்ளைகளில் மூத்த ஆண் பிள்ளையோ அல்லது இளைய பிள்ளையோ தளப்பிள்ளையோ யாரையாவது நம்ம அறுத்து பலியிட்டோம்னு சொன்னால், கடவுளுக்காக அறுத்து பலியிட்டால் அதன் மூலமாக நம்முடைய குடும்பம் செழிக்கும் என்கின்ற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை நொறுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதன் மூலம் இப்படியும் ஒரு படிப்பினை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதில் இன்னொரு வகையான படிப்பினை என்னவென்றால், இந்த காரியத்தை உலகளாவிய அளவிலே வருடத்திற்கு ஒரு மாதத்தில் உள்ள இந்த துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜி என்ற கிரியையை நிறைவேற்றக்கூடியவர்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளில் ஒன்றாக இந்த குர்பானி இருக்கிறது. ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு இந்த குர்பானி என்ற ஒரு கடமை இருக்கிறது. இது அவர்களுடைய வசதிகளை பொறுத்து, ஆடு, மாடு, ஒட்டகத்தில் ஒரு பங்குண்டு அவரவர்களுடைய வசதியை பொறுத்து இருக்கிறது. இதில் அந்த குடும்ப தலைவர் தனக்கு இந்த கடமை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படும் பொழுது இவன் என்ன செய்கிறான், இந்த பிராணியினுடைய அதை அறுப்பதனுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் உணர்ந்து அதை தரமானதாக வாங்க வேண்டும், கொழுகொழுத்ததாக வாங்க வேண்டும், விலை உயர்ந்திருந்தாலும் பரவாயில்லை, அப்படி வாங்கித்தான் அறுக்க வேண்டும் என்பதிலெல்லாம் கவனம் செலுத்தி வாங்க ஆரம்பிச்சிடறான். ஆனால் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளையை அறுக்க முற்படும் பொழுது ஒரு ஆட்டை கொடுத்து ஒரு உன்னத நோக்கத்தை இறைவன் புரிய வைத்தானோ, அந்த நரபலியெல்லாம் தேவையில்லைங்கிற ஒரு படிப்பினையும் அதிலே புரிய வைத்தானோ, அதில் இன்னொரு படிப்பினையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தியாகத்தின் மூலம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றான். அது என்னவென்றால், இந்த அறுத்து பலியிடுவதன் மூலமாக செல்லக்கூடிய இரத்தங்கள் எல்லாம்
இந்த உயிர் சேதங்கள் எல்லாம், இந்த உயிர், இந்த உடல் மாமிசங்கள் எல்லாம் இறைவனுக்கு தேவை கிடையாது, இறைவன் சொல்கிறான் எனவே நான் செய்கிறேன் என்கின்ற கட்டுப்பாடு தன்மைதான் இறைவனுக்கு தேவைப்படுகிறது என்கின்ற அந்த இறைவன் இதன் மூலமாக என்ன எதிர்பார்க்கின்றான் என்ற நோக்கத்தையும் உள்ளே அடக்கி வைத்திருக்கின்றான். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக தெளிவாக நிறைவேற்றி விட்டார்கள். எப்பொழுது தன்னுடைய உள்ளத்தில் இந்த கட்டளை வருகிறதோ அதை நிறைவேற்ற தயாராகும் பொழுதே கட்டளைக்கு அவர் உத்தரவுக்கு வந்து கட்டுப்பட ஆரம்பித்து விட்டார். தான் இறைவனுக்காக வேண்டி என்னுடைய மகனை இழக்க தயாருங்கிற மனோநிலைக்கு வந்து விட்டார். அதே மாதிரி நாம நம்மளால முடிந்த ஒரு 1300 ரூபா ஒரு மாட்டுல ஒரு பங்கோ அல்லது ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு ஒரு ஆடோ வாங்கி அறுக்கிறோம்னு சொன்னா இதுல வந்து அல்லாஹ் நம்ம இடத்தில் என்ன விரும்புகிறான், என்ன எதிர்பார்க்கிறான் என்று கேட்டால், அந்த அறுத்து பலியிடக்கூடிய விஷயத்தில் இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்ற அந்த ஒரு இறைவசனத்திலே குறிப்பிடும் பொழுது, லை எனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாவுஹா, உங்களுடைய பிராணிகளில் இருந்து நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகளில் இருந்து அல்லாஹ் அதனுடைய இறைச்சிகளை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்காது, அதனுடைய கறிகள் மாமிசங்கள் அல்லாட்ட போய் சேரப்போவது கிடையாது, ஒரு காலத்திலும் சேராது, அதனுடைய ரத்தமும் அல்லாஹ்விடத்தில் போய் சேராது. வலாக்கி எனாலுகு அத்தக்குவாமின்கும், இதனால் இதன் மூலம் நீங்கள் அறுத்து பலியிடுவதன் மூலம் உங்களுடைய இறைச்சம்தான் அல்லாஹ்விடத்தில் சென்றடையும் என்று அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற இந்த குர்பானி என்கின்ற இந்த உலுகியா என்கின்ற அறுத்து பலியிடுதல் என்ற வணக்கத்திலிருந்து நம்மிடத்தில் இறைவன் எதிர்பார்ப்பது இறைச்சத்தை மட்டும்தான். இறைச்சம்னா என்ன, இந்த பிராணிகள் வாங்குறதுல இருந்து அறுத்து பலியிடுற வரைக்கும் நம்மிடத்தில் பலதரப்பட்ட இறையச்சம் இருக்கிறது. இறையச்சம்னு சொன்னா இறைவனுடைய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், இறைவனுடைய வரம்புகளை மீறாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு நிறைவேற்றினால் மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். சட்டங்களையும் வரம்புகளையும் மீறாமல் இருந்தால் நமக்கு நாளை மறுமையில் இறைவன்ட சொர்க்கம் கிடைக்கும், மீறிவிட்டால் இறைவன் நமக்கு தண்டனை வழங்குவான் என்கின்ற ஒரு அச்சம்தான் இறைவனுக்காக வேண்டி நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்வதும் தீய காரியத்தை செய்யாமல் இருப்பதும் தான் இறையச்சம். இந்த இறையச்சத்தை தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். ஆனா இந்த குர்பானியில நம்மிடத்தில் பலதரப்பட்ட இறையச்சம் வெளிப்படுகிறது. என்னென்ன வகையான இறையச்சம் வெளிப்படுகிறது? அந்த குர்பானியினுடைய பிராணிகள் மெலிஞ்சு போய் எலும்புந்தோளுமா இன்னைக்கு நாளைக்கு சாகிற மாதிரி நம்ம யாரும் வாங்குறது இல்லை, கொழு கொடுத்து தான் பார்த்து வாங்குறோம். அதே மாதிரி குருடாகவோ நொண்டியாகவோ நோயாளியாகவோ எலும்புல மஜ்ஜை இல்லாம பலவீனமாகவோ கொம்புனுடைய உள்புறம் உடைக்கப்பட்டு, கொம்புல முனை உடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கொம்புல உள்ள உள்முனை உடைக்கப்பட்டு ரத்தம் வடிஞ்ச மாதிரிலாம் இருக்குமே அந்த மாதிரியோ என்று வாங்கக்கூடாது என்று சொன்ன சட்டத்தை சரியா பேணுறோம். வாங்கும் போதே கொம்பு இருக்கா, கொஞ்சம் உடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, உள்ளளவு உடஞ்சிருக்கா, உடையில, ரைட்டு. அதே மாதிரி கண் குருடு இல்லை, நொண்டி இல்லை, அது நல்லா மெலிஞ்சு நல்லதா இருக்குது என்றெல்லாம் பார்த்து வாங்குறோம். அதனுடைய வயசு பூர்த்தி ஆகணும், ஆடா இருந்தா 1 வருஷம் பூர்த்தி 1 வயசு பூர்த்தியா இருக்கணும், மாடா இருந்தா 2 வயசு பூர்த்தியா இருக்கணுங்கிற இந்த வயசு தராதரத்தையும் பார்க்கிறோம். வாங்குகிற பொழுது கூட அந்த வயசு தராதரத்தை பார்க்கிற நாம, அதனுடைய பிராணியின் தன்மைகளை பார்ப்பதில் கவனம் செலுத்துகிற நாம, அந்த பெருநாளின் பொழுது அந்த துல்ஹஜ் 10லையோ 11லையோ 12லையோ 13லையோ இந்த 4 நாட்களில் 1 நாள் தான் அறுக்கணும், பெருநாள் துலிக்கு பிறகு தான் அறுக்கணும் என்றெல்லாம் இந்த சட்டத்தை நிறைவேற்ற விஷயத்தில் அவ்வளவு துல்லியமாக ஓரளவு நம்ம இருக்கிறோம். 99% இதில் துல்லியமாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி யார் எந்த குடும்ப தலைவர் அறுப்பதற்கு நாடி விட்டாரோ, ஒரு ஆடு கொடுக்கவோ மாட்டில் ஒரு பங்குக்கு பொறுப்புதாரியாகவோ ஆகிவிட்டாரோ, அவர் அந்த துல்ஹஜினுடைய 1லிருந்து பிறை பார்த்த 1லிருந்து அந்த குர்பானி கொடுக்கப்படுகிற 10ஓ 11ஓ 12ஓ அந்த நாள் வரைக்கும் நாம் வந்து நெகமோ முடிவெட்டக்கூடாது என்கின்ற சட்டத்தையும் சரியாக பேணியும் இருக்கிறார். அந்த அளவிற்கெல்லாம் இந்த குர்பானியினுடைய இறைச்சியை நாம் மக்கள்கிட்ட விநியோகிக்கும் முன்பாக காட்டுகிற இந்த இறையச்சம், இன்னும் ஒருபடி மேலாக நம்ம வந்து வாங்கின ஆடு மாடுல கூட என்ன செய்வாங்க, இன்னைக்கு சந்தைகள்லையும் மந்தைகள்லையும் எப்படியெல்லாம் மந்தை மந்தையா எப்படி இருக்கு ஆட்டு மாட்டினுடைய ரேட்டு, சந்தைகளில் பார்த்தோம்னு சொன்னால் 8000 ரூபா 9000 ரூபா 10000 ரூபான்னு மாட்டினுடைய தரம் கூடி போய் 110000 ரூபாய்க்கு ஒரு மாடு வருது. 110000 ரூபாய்க்கு மாடு 500 கிலோ, இது என்னது 500 கிலோ அறுக்கிறோம்ல நாங்கள் யாரு என்கின்ற ஒரு தன்மையும் போகும், இல்லை கொழு கொழுத்து அறுக்கிறோம்னு போகும்.
மொத்தத்தில் வந்து அல்லாஹ் அதில் எதிர்பார்க்கிறது அல்லாஹ்காண்டியாக இருக்கிறியா பேருக்காண்டியாக இருக்கிறியான்னு தான் பார்ப்பான். நம்ம அல்லாஹ்காண்டி தான் நம்ம இருக்கிறோம், நம்ம பேரும் புகழ் நமக்கு வேண்டாம்ண்டு அதில் கூட ஒரு இறையச்சமும் ஓரளவு நம்மள்கிட்ட இருக்குது. அதையும் தாண்டி அந்த இறைச்சிகளை கொடுக்கும் பொழுதும் கூட மக்கள்கிட்ட எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கிறது. அந்த தோளு கூட என்ன செய்கிறோம்னா, எந்த முஸ்லீம்கிட்டையுமே எந்த ஒரு தராதரம் இல்லாமல் கரெக்டாக எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த தோளை கூட அந்த அறுக்கக்கூடியவர்களுக்கு குழியாக கொடுக்கறது கிடையாது. அதை நம்ம தனியாக வச்சு அதை விற்று அதனுடைய காசு ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அளவில் இந்த இறைச்சியை இந்த பிராணியை அறுத்து இறைச்சியாக்கி மக்கள்கிட்ட விநியோகிக்கிற வரைக்கும் நம்மள்கிட்ட ஏராளமான இறைச்சங்கள் நம்மகிட்ட காணப்படுகிறது. அப்படி அந்த சட்டத்தை ஓரளவு விளங்கும் மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றியிருக்கின்றான். ஆனால் இதையெல்லாம் விட மிகப்பெரிய இறையச்சம் என்னன்னு சொன்னால், நாம் இந்த பிராணியை யாருடைய திருப்பொருத்தத்திற்கு எதிர்பார்த்து நாம் அறுத்தோமோ அந்த அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் இந்த பிராணியை அறுக்கின்ற வணக்கத்தை நான் செய்தேன் என்ற ஏகத்துவம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஏகத்துவம் தான் இறையச்சத்தில் முதல் இடம் பெற்ற இறையச்சம். அது நம்மள்ட்ட என்னைக்கும் நீங்காமல் இருக்கணும். நாம் இந்த பிராணி அறுக்கும் போது என்ன என்ன இருக்கும், நான் அறுப்பது அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்துத்தான் அறுக்கின்றேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கட்டளையின்படி தான் அறுக்கின்றேன், அல்லாஹ் நாளைக்கு எனக்கு வெகுமதி தர வேண்டும் என்பதால் அறுக்கின்றேன்கிற எண்ணம் இருக்கணுமே தவிர அதில் என்ன இணைந்து விடக்கூடாது. நம்முடைய மக்களில் பலரும் எப்படி போகிறாங்க, பெருநாள் அன்னைக்கு சில பேர் தர்காவில் வச்செல்லாம் அறுப்பாங்க. தர்காவில் வைத்து அறுத்து பலியிடுவதே கூடாது, அது ஷிர்க், மார்க்கத்தில் கூடாது. முதல்ல அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுத்து பலியிடுவதே இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு காரியம். அல்லாதவருக்காக வேண்டி அறுத்து பலியிடக்கூடியவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு காரியத்தை கொண்டு என்ன பண்ணுவாங்க, தர்கால போய் அறுக்கக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறதையும் பார்க்கிறோம். இன்னொரு சார் என்ன செய்வாங்க, இந்த ஹஜ்ஜினுடைய நேரத்துல குர்பானி கொடுக்கறது அல்லாஹ் பேர்ல அறுத்துறது, ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நேர்ச்சியை வைத்துக்கொண்டு அல்லது தானே அந்த தர்காக்கெல்லாம் போய் அப்துல் கார் ஜீலானி பேர்ல முஹிதீன் பேர்ல சாகுலம் இது பேர்ல ஒரு ஆட்டு மாட்டை அறுப்பாங்க. இது எதுக்காம், இது இந்த அவுளியாவுக்காக வேண்டி, அவுளியாவுடைய திருப்பெயரால் அவுளியாவின் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து இப்படி செய்கிறார்களே, இந்த இணை வைப்பு கலாச்சாரம் தான் இறையச்சத்திற்கு மிக நேர் எதிராக இருக்கக்கூடிய சைத்தானுடைய உச்சகட்டமான ஒரு செயலாக இருக்கிறது. அப்ப நாம இந்த குர்பானியின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய இந்த ஏகத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய பகிரங்கப்படுத்தக்கூடிய இந்த ஏகத்துவத்தை, அல்லாஹ் ஒருத்தனுக்காக வேண்டி இந்த பிராணியை நான் அறுக்கின்றேன், அல்லாஹ் ஒருத்தனுக்காக வேண்டி இந்த பிராணியை வாங்குவதற்கு என் பொருளாதாரத்தை சமர்ப்பித்திருக்கின்றேன், அல்லாஹ் ஒருத்தனுக்குத்தான் இந்த இபாதத்தை செய்திருக்கிறேன் என்பதை உடைத்து நாசமாக்கும் விதமாக இறைவனுக்கு இணை வைக்கும் முகமாக சில நல்லடியார்கள்ங்கிற போர்வையில உள்ளவர்கள் பெயரால் நாம் அறுத்து பலியிட்டோம் என்றால் எந்த நோக்கத்திற்காக இந்த இபாதத்தை செஞ்சோமோ அந்த இபாதத்தினுடைய கூலி நம்மள்கிட்ட கிடைக்காம போயிடும். அதனால அந்த விஷயத்தில் நாம தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் எல்லா வணக்க வழிபாடு இருக்கணும். ஒரு உண்மை முஸ்லீமுக்கு அடையாளம் என்ன, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், குல் இன்ன சலாத்தி என்னுடைய தொழுகையும் வ நுஸ்கி என்னுடைய இதர வணக்க வழிபாடுகளும் வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கையும் வ மமாத்தி என்னுடைய மரணமும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்குத்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இவ்வளவுத்தையும் செஞ்ச உடனே ஒருத்தர் முஸ்லீம் ஆயிரமான்னு கேட்டா ஆயிர முடியாது. அதோடு சேர்த்து லா ஷரீக லஹு அவனுக்கு எந்த இணையும் கிடையாது. எதிலெல்லாம் இணை கிடையாது, என் தொழுகையிலும் அவனுக்கு இணை இல்லை, என்னுடைய இன இதர வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும், பிரார்த்தனையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் அறுத்து பலியிடுதலாக இருந்தாலும் நேர்ச்சியாக இருந்தாலும் பாவமன்னிப்பாக இருந்தாலும் பிரார்த்தனையாக இருந்தாலும் பாதுகாவல் தேடுவதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லா வணக்க வழிபாட்டிலும் அவனுக்கு இணை இல்லை. என்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கும் அவனுக்கு இணை இல்லை, என்னுடைய மரணம் அவனுக்குத்தான் வேறு யாருக்காகவும் இல்லை. இப்படி ஒருவன் உமிர்த்தானா அவ்வளவு முஸ்லிமீன், அவனுக்கு எந்த இணை துணையும் இல்லை என்று நான் நம்புகிறேனே, இப்படித்தான் முஸ்லிம்களில் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்று நான் உத்தரவிடப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான். இந்த தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். அப்ப இறைவனுக்கு தேவை ரத்தம் கிடையாது,
ஏகத்துவம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது குர்பானியினுடைய மிக முக்கியமான முதன்மை நோக்கம். இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இறையச்சமே என்ன, நம்ம எப்படி அறுக்கிறோம், என்ன எது, இந்த மாதிரி தன்மையை பேணுறோம், சட்டத்தை பேணுறோம், இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் விட முதன்மை என்ன, அல்லாஹ் ஒருவனுக்குத்தாகத்தான் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும்ங்கிற ஏகத்துவத்தை தான் இறைவன் இதில் எதிர்பார்க்கிறான் என்பது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்த குர்பானி சம்பந்தமான மக்கள்கிட்ட சில குழப்பங்கள் கூட இருக்கும். என்னென்ன மாதிரி குழப்பங்கள், ஒரு சாரை என்ன செய்வாங்க, 8 பங்கு கொடுத்துருவாங்க காசு. என்னங்க ஒரு மாட்டுக்கு 7 பங்கு தானங்க, அது அப்துல் காதருக்கு, ஆமீனாக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்குன்னு அப்படியே தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரெல்லாம் காசு கொடுத்தாங்க 7 அடிக்கிடுவாங்க. ஒன்று ரசூல்லாய் சலாசம் அவர்களுக்குன்னு சேர்த்து கொடுத்துருவாங்க. இதுனங்க 8 பங்கு நம்ம நபி சலாசம் அவர்களுக்காக நம்ம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பார்கள். இது மாதிரி மார்க்கத்தில் இருக்குதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நாம அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி நாம் ஒரு காரியத்தை செய்யணும்னு இஸ்லாம் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லித்தரவில்லை. ஒன்னே ஒன்றை தவிர என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் என் மீது சலவாத்து சொல்கிறார்களோ அவருக்காக வேண்டி அல்லாஹ் வந்து அருள் புரிகின்றான். மன் சல்லா அலைய சலாத்தன், என் மீது ஒரு முறை சலவாத்து சொன்னால் சல்லல்லாஹு அஸ்ர அல்லாஹ் அவருக்கு 10 கூலி கொடுக்கின்றான், 10 நன்மைகள், 10 மடங்கு நன்மைகள் வழங்குறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம செய்ய வேண்டியது என்ன, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ ஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத். இறைவா, இந்த முஹம்மதுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிவாயாகண்டு ரசூல்லாவுக்காக வேண்டி நம்மளை துவா செய்ய சொன்னாங்களே தவிர ரசூல்லாவுக்காக வேண்டி நம்மளை தொலை சொல்லலை. ஏன் பாரு, ரெண்டு சுகு தொழுது மீண்டு தொழுகிற, இது எனக்கு, இது ரசூல்லாவுக்குன்னு யாராவது தொழுவோமா? யாராவது 30 நாள் நோன்பு வச்சுட்டு இது எனக்கு, அடுத்து 30 ரசூல்லாவுக்கு நோன்பு வச்சிருக்கிறோமா? யாராவது ஜக்காத் கொடுக்கும்போது இது எனக்காக நிறைவேற்றணும், அடுத்து ரசூல்லா காயின் ஒன்று நிறைவேற்றணும்னு சொல்லுவோமா? இல்லை. அது மாதிரி ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்லியும் தரலை. அதே மாதிரி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த துரும்பை கூட பின்பற்றிய தூதரின் தோழர்கள் யாருமே அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி குர்பானி கொடுக்குறேன்னு செஞ்சாங்களா? அந்த மாதிரி ஆதாரப்பூர்வமான இந்த செய்தி அது இருக்குதா? கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடமையை அவங்க வாழ்நாள் காலத்திலே அதனை அழகாக நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க. அதனால் நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் சொல்லுவாங்க அறுக்கும்போது, அப்துல் காதருக்கு, அவருக்கு, இவருக்கு, இவருக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆக வேண்டி இதை அறுக்கிறோம்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் வேண்டி அறுக்கிறோம், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பேரெல்லாம் வாசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ இது ஒரு தவறான நம்பிக்கை. இரண்டாவது என்னன்னு கேட்டால், இந்த அக்கீகா என்கின்ற அந்த ஒரு கிரியையை செய்கிறாங்கல்ல, இந்த அக்கீகா என்ற காரியத்தை நிறைவேற்றுவது கொண்டு போய் குர்பானியில் இணைச்சுடுறதை பார்க்குறோம். இது என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் வந்து குர்பானிக்காகிட்டு ஒரு பங்கு கொடுப்பார். என்னங்க இது வந்து, இந்த பிராணி எதுக்கு இருக்கிறோம்னா, எனக்கு மகம் பிறந்துச்சு, 5 வருஷம் ஆகிப்போச்சு, அக்கீகாவை கொடுக்கல, அதை இதில் சேர்த்து விட்டுருங்க அப்படின்றவார். என்னங்க அப்படிலாம் கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு கேட்டால், அதான் ஒரு ஆடு இருக்கிறோம்ல, அதுக்கு ஒரு ஆடு, இதுக்கு ஒரு ஆடுன்னு கணக்கு வச்சு அந்த ஒரு ஆட்டை அறுத்துற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி, இரண்டு வணக்க வழிபாட்டை ஒரு பொருளின் மூலம் நிறைவேற்றுகின்ற வேலையை செஞ்சிடக்கூடாது. அக்கீகாவுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், அது கட்டாய கடமையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன் அஹப்ப ஐயு அக்கீக, யார் அக்கீகா கொடுக்க விரும்புகிறாரோ அவர் அக்கீகா கொடுக்கணும்னு சொன்னாங்களே தவிர, ஒரு பணக்காரனே விருப்பப்படலை கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு ஏழை விருப்பப்படுறான், அவன்ட காசும் இருக்குது, கொடுக்கலாம். ஏழை பணக்காரனை பொறுத்தெல்லாம் கடமை கிடையாது, விருப்பத்தை பொறுத்து அந்த சட்டமே. விரும்பினால் கொடுக்கலாம், ஆனால் விரும்பினா கொடுக்கலாங்கிறதுக்காக வேண்டி பிறந்த குழந்தைக்கு அவன் கல்யாணத்திலே வந்து கொடுக்கறது அப்போ கொடுத்துடக்கூடாது. பிறந்த குழந்தைக்கு 7வது நாளில் கொடுத்துடணும். 6வது நாள்னு சொல்லி முந்தியும் வந்துடக்கூடாது, 8வது நாள்னு சொல்லி பிந்தியும் வந்துடக்கூடாது. சில பெண் மகளுக்கு என்ன செய்வாங்க, கல்யாணம் வைப்பாங்க, அந்தன்னைக்கு அவர் விருந்து வைப்பார்ல, என்னது குர்பானி அக்கீகா சேர்த்தான் அப்படின்ட்டுருவாங்க. இப்படிலாம் செஞ்சிடக்கூடாது. 7வது நாள் தான் ஆஹா கொடுக்காமல் போயிட்டோமே, பரவாயில்ல கொடுக்காட்டி என்ன, இப்போ ஒரு குற்றமும் கிடையாது. அதுக்காக வேண்டி அது கொடுக்கணுங்கிற ஒரு கடன் சுமை மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, கொடுக்காட்டி விட்டுற வேண்டியதுதான். ஒரு வேளை சில பேர் நினைப்பாங்க, இந்த துல்ஹஜ் 10வது நாள் தான், எனக்கு பிறந்த குழந்தைக்கு 7வது நாள் வருதுன்னு நினச்சாங்கன்னு வைங்க, ரைட்டு வருதா? நீங்கள் என்ன செய்யணும்னா, அக்கீகாக்காக வேண்டி ஒரு ஆடு எடுத்துக்குங்க, குர்பானிக்காக வேண்டி ஒரு ஆடு எடுத்துக்குங்க வசதி இருந்தால். இல்லை எனக்கு அக்கீ கொடுக்க விருப்பம் இல்லை, கொடுக்காதீங்க, குர்பானி கொடுக்க விருப்பம் கொடுங்க. ஆனால் இதுவும் அதுவும் ஒன்றாகாது, இது வேற அது வேற, ரெண்டு இபாதத்தை கொண்டு ஒன்றாக்கிடக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு, ரமலான் முடிஞ்சு போச்சு, செவ்வாய் மாதத்தில் இருக்கிறாரு, திங்கக்கிழமை அன்னைக்கு நோன்பு வச்சிட்டாரு, செவ்வாய்க்கிழமை வச்சு நீ என்ன நோன்பு வச்ச, நான் 3 நோன்பு வச்சேன் அப்படிங்கிறாரு. எப்படிங்க, ரமலானில் ஒரு நோன்பு விடுபட்டுச்சு, அந்த நோன்பும், ரசூலா திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறேன்னு சொன்னாங்களே சொன்னது, அந்த நோன்பும், செவ்வாயில் 6 நாள் நோன்பு வச்சா ஒரு 6 நாள் நோன்பு வைக்கணும் இருக்கலாம், அந்த நோன்பும் சேர்த்து நேற்று வச்ச ஒரு நோன்புங்கிறாரு. இது கிடைக்குமா அந்த கூலி?
நேற்று எந்த நீயத்தில் வச்சாலும் அந்த ஒரு நீயத்துக்கு தான் கூலி கிடைக்கும். எந்த நீயத்து? கடமையான நோன்பு விடுபட்டதுக்கு கலா செய்கிறாரா, அந்த நன்மை தான் கிடைக்கும். இல்லை அப்படி செய்யலை, செவ்வாளுடைய ஆறு நோன்பை விடுபட்டு அந்த ஆறு நோன்பை செவ்வாலில் பூர்த்தி பண்ணணுங்கிறதுனால அந்த ஆறு நாளில் ஒரு நாள் நோன்பா, அதுக்கு கூலி கிடைக்கும். இல்லை நான் திங்கக்கிழமைங்கிற பேரில் சுண்ணத்தான் நோன்பு வச்சேன்னா இது கூலி கிடைக்குமே தவிர மூனையும் வந்து ஒன்றில் கொலாப்ஸ் ஆகிக்கிறக்கூடாது. அதே மாதிரி இந்த அகீக்காவை கொண்டு வந்து குர்பானில் இணைச்சிடக்கூடாது, அது வேற இது வேறங்கிறத நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறுத்து பலியிடுதல் என்கின்ற இந்த காரியத்தை கூட நம்ம வந்து செய்யக்கூடிய நேரத்தில் இஹ்லாஸ் நம்மள்கிட்ட தேவை. ஒன்று இறையச்சம், எந்த நேரத்திலும் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் இந்த கிரியைகளை நாம் நிறைவேற்றுவோம், அவனுக்கு இணை துணை கிடையாதுங்கிற இறையச்சமாக இருக்கக்கூடிய ஏகத்துவம். இன்னொன்று, இந்த பணியை செய்யக்கூடிய நாம் ஒரு இஹ்லாஸோடு நம்ம பெருமைக்கு கொடுத்தோம், ஊர் மெச்ச கொடுத்தோம், பேருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் திருப்தியை நாடி கொடுத்தோங்கிற அந்த இறையச்சமும் அந்த இஹ்லாஸ் மன தூய்மையும் நம்மிடத்தில் இந்த அறுத்து பலியிடக்கூடிய இந்த வணக்கத்தில் தொடர வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பார்க்குறோம் இந்த ஹஜ் பெருநாள் வந்துருச்சுன்னு சொன்னால் அது விளம்பரத்துக்குரிய மாசமாக போயிடுது. ஒன்று அறுத்து பலியிடுறது, இன்னொன்று என்னன்னு கேட்டால் அறுத்து பலியிடுறதாவது ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க, நாலு பேருக்கு அது ஊக்கி விற்கிறாங்க, இப்படிலாம் செய்யுங்கண்டு. இன்னொன்று என்னன்னா, இந்த வாழ்நாளெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகம் செலவு செஞ்சு செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக இந்த ஹஜ் இருக்குது. அவன் கஷ்டப்பட்டு அவன் சம்பாரித்து சேர்த்து வச்சு செலவு செஞ்சு அங்கே சஃபா மர்வா கடையில் ஓடி தவாப் செஞ்சு மினாக்கு போய் அரஃபாக்கு போய் எல்லா இடத்துக்கும் போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வந்த அந்த கூலியை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஹாஜிங்கிறாங்க, ரெண்டடவை பண்ணால் அல் ஹாஜிங்கிறாங்க, மூணடவைக்குனா அல்லல் ஹாஜின்னு இப்படியெல்லாம் பல ஹாஜி பட்டத்தை வச்சு தெரிஞ்சு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அமல்களுக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டு கொடுத்து மனிதர்களுக்காக வேண்டிய அமல்கள் செய்யக்கூடிய அவல நிலைக்கு போயிடுறாங்க. அப்படியும் நம்ம போயிடக்கூடாது. அந்த அமலாக இருந்தாலும் சரி, இந்த அமலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் திருப்தியை மட்டும்தான் நாடி செய்யக்கூடிய மன தூய்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக.